கிறிஸ்து இயேசுவை அன்பிற்கினியவர்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றேன். தவக்காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் இன்றைக்கு பயணப்பட்டு வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு நாம் மூன்றாம் ஆண்டுக்குரிய இறை வாசகங்களை வாசிக்க கேட்கின்றோம். நமக்கு இன்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான செய்தி என்ன என்று சொன்னால், உருமாற்றம் எதிலிருந்து ஏற்படுகிறது, அந்த உருமாற்றத்தை அன்றைக்கு ஆண்டவர் சீடர்கள் மத்தியிலே வெளிப்படுத்தினார். தன்னை உருமாறச் செய்து அவர்கள் வியந்து பார்க்கின்ற அளவுக்கு, எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென அந்த காட்சி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கின்ற பகுதியை நாம் வாசிக்க பார்க்கின்றோம். மனித வாழ்வு இன்றைக்கு உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய உருவத்திலே எண்ணற்ற மாற்றங்கள், புருவங்களிலே, நெத்திகளிலே சுருக்கங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. நாம் எத்தனையோ வளர்ச்சியை, எத்தனையோ மாற்றங்களை கண்டுகொண்டிருக்கின்றோம். இந்த உருமாற்றம், நம்மிலே இருக்கின்ற இந்த உருவம் மாறுவதனால் யாருக்காவது பயன் உண்டா? இந்த கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், பல நேரத்திலே அது எதற்கும் பயனில்லாது போகிறது என்பதுதான் உண்மை. ஆனாலும் நம்முடைய வாழ்விலே இயேசுவினுடைய தோற்ற மாற்றம் எத்தகைய ஒரு மாட்சிமையை கொண்டு வந்தது என்பதனை மிக அழகாக நற்செய்தி பகுதிகளிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம். நற்செய்தியாளர் மிக அருமையாக சொல்லித் தருகின்றார். அந்த தோற்ற மாற்றம் எப்படிப்பட்ட ஒரு சூழலை அந்த சீடர்களுக்கு கொடுத்தது என்று சொன்னால், பாடுகள் உண்டு, பாடுகளின் வழியாக மாட்சிமை உண்டு, அந்த மாட்சிமையினுடைய பேரொளியை அவர்கள் காண்பார்கள் என்கின்ற ஒரு செய்தியைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது. நம்முடைய வாழ்வில் இந்த தோற்ற மாற்றத்தினுடைய இந்த நிகழ்வு அன்றைக்கு அந்த மலையிலே நடந்தாலும், இன்றைக்கும் பலிப்பீடத்திலே அந்த அப்ப வடிவிலே ஆண்டவர் தன்னை மாற்றச் செய்து, தன்னுடைய சதையாக மாற்றச் செய்து நம் எல்லாருக்குமே உணவாக கொடுக்கின்றார். திராட்சை ரசத்தை தன் குருதியாய் மாற்றி நாம் ஒவ்வொருவருமே பருகச் செய்கின்றார். எனவே அன்றைக்கு அந்த தாபோர் மலையிலே அந்த மூன்று பேர் பார்த்த அந்த காட்சியையும் விட மற்றொரு காட்சியை இன்றைக்கு இந்த பலிப்பீடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் பலி ஒப்பு கொடுக்கின்ற பொழுதெல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். எனவே தோற்ற மாற்றம் இன்றைக்கும் இந்த அப்ப ரச வடிவிலே நடந்து கொண்டேத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நான் என் வாழ்விலே அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு மனமாற்றம் என்பது அவசியமான ஒன்று. மனமாற்றத்தின் வழியாகத்தான் நான் இதனை முழுவதுமாய் அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய வாழ்விலே என்னுடைய மனமானது ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே பயணிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய அந்த நல்ல அற்புதமான தோற்ற மாற்றத்தை இந்த அப்ப ரச வடிவிலே என்னால் காண முடியும். இத்தகைய ஒரு நல்ல செயல்பாட்டைத்தான் ஒவ்வொரு நாளும் பலிப்பீடத்திலே நாம் ஒவ்வொருவருமே பலி ஒப்பு கொடுக்கின்ற பொழுதெல்லாம், மனமாற்றத்தோடு ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே நாம் பலியை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய மாட்சிமையை, மகத்துவத்தை, மேன்மையை நாமும் நம்முடைய வாழ்விலே கண்டு என்றென்றும் வியந்து அந்த இறைவனை போற்றி புகழ நம்மால் கூடும் என்பதைத்தான் இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே மிக அற்புதமாக சொல்லித் தருகிறது. எனவே இந்த நல்ல ஆழமான ஒரு சிந்தனையோடு, இறைவா, நல்லதொரு மனமாற்றத்தை என்னிலே தந்து நான் உம்மை என்றென்றும் போற்றி புகழ்ந்து உம்மை வாழ்த்தி வணங்கி துதிக்க எனக்கு அருள் தாரும் என்கின்ற இந்த ஜெப உணர்வுகளோடு இந்த நாளை நாம் இனிதாக்குவோம். ஆண்டவருடைய ஆசீர் என்றும் நம்மோடு தங்குவதாக. ஆமென்.